சபரிமலை கோவில் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு வழங்க உள்ளதால் பத்தாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பத்து வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படாமல் உள்ள ஐதீகத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வயது வித்தியாசமின்றி அனைத்து பெண்களும் சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று கடந்த ஆண்டு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்புக்கு கேரளாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது பல்வேறு அமைப்பினரும் போராட்டங்களில் குதித்தனர் சபரிமலை கோவிலில் அனைத்து பெண்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக் கோரி கேரளாவைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் மனு தாக்கல் செய்திருந்தன இதனிடையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ளது தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சபரிமலை கோவில் முழுவதும் பத்தாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கு மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்த ராகுல் காந்தி மீதான அவமதிப்பு வழக்கு ஆகிய வழக்குகளுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கிறது இதுபோன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்